question paper ல write the output அப்படினு கேட்டா அது ஒரு 5 mark question ல கொடுக்கறாங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் just நீங்க listen பண்ணா போதும் திடீர்னு 3 mark ல கேக்குறாங்க 2 mark ல கேக்குறாங்க அது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டீங்கனா எந்த mark ல கேட்டாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் இது படிக்காமே just listen பண்ணாவே போதும் நீங்க mark வாங்கிடலாம் பாருங்க as usual program கொடுத்திருக்காங்க அவுட்புட் எழுதணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷனை பார்க்கணும் இங்கே வாங்க க்வெஸ்டினில் வந்து அவுட்புட் அப்படின்னு கேட்டாவே ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை தான் எழுதணும் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா சி அவுட்டில் டபுள் கோட்ஸ்க்கு உள்ள என்ன இருக்கோ அதுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சி அவுட்ல இதுக்கு பேர் டபுள் கோட்ஸ் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் சி அவுட்ல டபுள் கோட்ஸ்க்கு உள்ள என்ன இருக்கோ அதுதான் எழுதணும் அப்போ இது மாதிரி நிறைய டபுள் கோட்ஸ் இருக்கு எதை ஃபர்ஸ்ட் எழுதுது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் டெஸ்ட்ரக்டர்லாம் டெஸ்ட்ரக்டர்லாம் லாஸ்ட்ல தான் எழுதணும் சரியா இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இங்கே என்ன இருக்கு பாருங்க கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் பி இருக்கா அங்க வாங்க அங்க வாங்க அங்க வாங்க சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் பின்னு இருந்தது இல்லையா அது எழுதியாச்சு ஜஸ்ட் அவுட்புட் இதுல 6 லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க அதனாலதான் சொல்றேன் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க மார்க் ஸ்கோர் பண்ணுங்க படிக்கிற வேலையே கிடையாது சரி அங்க சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் பின்னு இருந்தது எழுதியாச்சு நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் எழுதணும் கடைசியில தான் டெஸ்ட்ரக்டர் எல்லாம் எழுதணும் நெக்ஸ்ட் இங்க வாங்க அடுத்தது வேற எங்க கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு பாருங்க சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல இங்க என்ன இருக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் கியூன்னு இருக்கு இல்லையா இங்க வாங்க அது அப்படியே எழுதுங்க ஏன்னா சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல இருக்கு இல்லையா அது அதனால அது எழுதிட்டேன் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் கியூ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேற எங்க கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு பாருங்க இங்க வாங்க ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம எழுதிட்டே வரோம் இருக்கு பாருங்க ஜஸ்ட் நம்ம எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கோ தேடி தேடி எழுதுறோம் சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல இதுக்கு பேர் டபுள் கோட்ஸ் சொன்னோம் இல்லையா சி அவுட்ல டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்ல எழுதணும் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆர்னு இருக்கு இல்லையா அதுதான் நான் இங்கே எழுதிருக்கிறேன் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆர் ஓகே ஒரு ப்ரோக்ராம்ல அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் கன்ஸ்ட்ரக்டர் தான் எழுதணும் நீங்கள் வேணால் இதில் ப்ரோக்ராமில் போய் பாருங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள் இங்கே வாங்க மெயின் ஃபங்க்ஷனுக்கு வாங்க மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது பி இருக்கு இல்லையா அதனால தான் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் பி நான் ஃபஸ்ட்டு எழுதினேன் நெக்ஸ்ட் என்ன இருக்குது கியூ இருக்கு இல்லையா ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் கியூ நெக்ஸ்ட்டு எழுதினேன் அடுத்தது என்ன இருக்கு ஆறு அதனால கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆர் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஸ்ட்ரக்டர் தான் எழுதணும் கன்ஸ்ட்ரக்டர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷனுக்கே நீங்க வரணும் ஒருவேளை நீ கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம்ல கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா நீங்க மெயின்ல என்ன இருக்குன்னு பார்த்து அதை நீங்க எழுதலாம் ஓகே இங்க வாங்க அவுட்புட்டுக்கு சரி இப்போ டெஸ்ட்ரக்டர் எழுதுறோம் இல்லையா அப்போ க்வெஸ்டின்ல மொத்தம் 3 டெஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்குறாங்க டெஸ்ட்ரக்டர் எழுதுறதுக்கு ஈஸியான ஐடியா சொல்றேன் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எழுதுனீங்க இல்லையா அதோடைய ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் நீங்க டெஸ்ட்ரக்டர் எழுதணும் இப்போ வந்து கடைசியா என்ன இருந்துச்சு கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆர் அதுதான் டெஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் வரும் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்த வார்த்தையை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் டெஸ்ட்ரக்டர்னு பண்ணணும் இப்போ இப்படி வாங்க ஃபர்ஸ்ட் அப்போ இதுதான் எழுதணும் இல்லையா டெஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆர் எழுதியாச்சு இல்லையா கிளாஸ் ஆர் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரிமூவ் பண்ணிட்டு டெஸ்ட்ரக்டர் போடுங்க டெஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் கியூ இது ஒரு பாருங்க டெஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் கியூ அடுத்தது வாங்க அப்படியே எப்படி போகிறோம் டெஸ்ட்ரக்டருக்கு மட்டும் கீழே இருந்து மேலே போகிறோம் நெக்ஸ்ட் இது டெஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் பி
எழுதியாச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், க்வெஸ்டினில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்தாவே அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷனில் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். டெஸ்ட்ரக்டர் வந்து கடைசியில் தான் எழுதணும், டெஸ்ட்ரக்டர் எப்போவுமே கடைசியில் தான் எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு அவுட்புட்டுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், டீபக்கான வீடியோஸு அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நெக்ஸ்ட்டு பைனரி அடிஷன் பைனரி சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், நாளைக்கு க்வெஸ்சன் பேப்பரில் என்ன வருதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அவங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் பப்ளிக் எக்ஸாம்க்காக தான் கேட்குறேன், ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.